ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற இடம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லேக்கு. அது வந்து ஒரு நேச்சுரல் வாட்டர் ரிசர்வாயர்னு சொல்லலாம். அங்கேருந்து தான் நம்ம வீட்டுக்கெல்லாம் தண்ணி வருது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு உடன் பாத்வே போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்தில் நிறைய கார்டன்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஆப்டான பிளேஸ்ன்னு சொல்லலாம். வாங்க, அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா டாலியன் வெஸ்ட் நேஷ்னல் ஃபாரஸ்ட் பார்க். இதை வந்து தாங்லி காவ் கூட சொல்லுவாங்க. காவ்னா வேலின்னு அர்த்தம். டாலியனில் ஒரு 5 பெரிய லேக் இருக்கு. எல்லா லேக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்க் மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க் வந்து லூஷனுக்கு போற வழியில தான் இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல தான் இந்த பிரிட்ஜ் இருக்கு. இந்த வீடியோ காமிச்சிருக்கேன். இந்த வாட்டர் ரிசர்வாயர் பாத்தீங்கன்னா இங்க ஆரம்பிச்சு ஒரு பெரிய லேக் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த லேக்கை சுத்தி பாத்தீங்கன்னா உடன் பெடஸ்ட்ரியன் பாத்வே, உடன் பாத்வே வச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் பில்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ். பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை வந்து ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக தெரியுது. ஈவினிங்கில் லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் அழகாக ரொம்ப அழகாக தெரியும். நிறைய சைக்கிளிங்லாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து 2 பேர் ஓட்டுற மாதிரி, ஃபேமிலியாக உட்காந்து 4 பேர் பேக் சீட்லாம் இருக்காங்க, அதெல்லாம் ஓட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பேட்டரி கட்டியிருக்கு. 4 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணி போகிற பைசைக்கிள். ஸோ இதை எடுத்துட்டோம்னா நிறைய ஃபேமிலியாக வந்தால் இந்த பார்க்கு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் எக்ஸிட்டில் கொண்டு போய் விட்டுடலாம். வாங்க அப்படியே இந்த பார்க்குள்ளே போகலாம். பிரிட்ஜ் வழியாக நடந்து போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் டென்ட் போட்டிருக்கிறது தெரியும். அப்புறம் இந்த இடத்துல வந்து போட்டிங் ஆப்ஷனும் இருக்கு. நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்ததுமே பார்த்தா ஒரு பெரிய வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு. இங்க கீழே பாத்தீங்கன்னா எல்லாமே உடன் பாத்வே தான். இந்த லேக் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. தண்ணியுமே வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாபிஸ் வச்சுருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி, ஃபிஷிங் எல்லாம் கூட ஒரு ஹாபியாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க ஃபிஷிங் நெட் எடுத்துகிட்டு வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க.
இந்த பிரிட்ஜுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிஷிங் மட்டும்தான் அலௌடு, இங்கே வந்து போட்டிங் ஆப்ஷன்லாம் இல்லை. ஆனால் அதுவே அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போட்டிங் ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இந்த பார்க்குக்குள்ளே பார்த்தா நிறைய விதமான மரம் செடியெல்லாம் நட்டுருக்காங்க. மேப்பிள் லீஃப் பார்க்கலாம், நம்ம மங்கோலியன் ஓக்ஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி நிறைய விதமான பிளான்ஸு, ட்ரீஸு, ஷ்ரப்ஸ் எல்லாம் பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க் ஃபுல்லாகவே சைனீஸ் ஆர்கிடெக்சரில் உடன் பிரிட்ஜஸ் கட்டி வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்த ஒரு ஃபுல் மூன் நைட் அன்னைக்கு வந்து இந்த பிரிட்ஜு மேலே நின்று பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நம்ம ஒரு நாள் அதையும் கவர் பண்ணலாம். வீக்கெண்ட்ஸ் அப்புறம் ஹாலிடேஸ் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த பார்க்கில் டென்ட் எல்லாம் அலோவ் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து இங்கே டென்ட் போட்டுட்டு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த பார்க்குக்கு நீங்கள் எந்த சீசனில் வேணாலும் வரலாம். எந்த சீசனில் வந்தாலுமே இந்த பார்க் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து சம்மரு, அதனால எல்லாமே வந்து க்ரீனாக இருக்குது. பாருங்கள், இங்கே கூட கொஞ்சம் பேர் டென்ட் போட்டிருக்காங்க. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து நிறைய வில்லாஸ் கூட கட்டி வச்சுருக்காங்க. இன்கேஸ் நம்ம வந்து ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அந்த வில்லாவை நம்ம ஒன் டே ரெண்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த பார்க்கை சுற்றி பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் அளவுக்கு உடன் ஃபிட்னஸ் பிளாங்க் ரோட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 9 கிலோமீட்டர் அளவுக்கு ஃபிட்னஸ் ட்ரெயில்ஸும் இருக்குது. அப்புறம் 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு சர்க்குலர் பைசைக்கிள் பாத் கூட இருக்குது. நம்ம மார்னிங் இல்லை ஈவினிங் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து வாக்கிங், ஜாகிங், ரன்னிங் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த சிக்கடான்ற பூச்சி பார்த்தீங்கன்னா சம்மரில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸ்ப்ரிங் முடிஞ்சு நல்ல ஹாட் சம்மர் ஆரம்பிக்கும் போது இந்த பூச்சியும் வந்துடும். இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 மந்த் தான் நம்ம பார்க்க முடியும். சம்மரே வந்து டாலியனில் ரொம்ப ஷார்ட்டு தான், ஒரு 2 இல்லை 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் சம்மர் இருக்கும். அதனால் இந்த பூச்சியும் வந்து அவ்வளோ நாள் தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வீட்டிலருந்தே சாப்பாடை கொண்டு வந்துட்டோம். டொமேட்டோ ரைஸும் தயிர் சாதமும் தான் எடுத்துகிட்டு வந்தோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் இந்த லேக் ஓரமாக கொஞ்சம் நேரம் எங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் எப்பவும் போல் இங்கேயுமே எங்கள் ஸ்பீக்கரோடு தான் வந்தோம். எங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு உடன் டவர் மாதிரி கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் இருக்குது. ஆனால் இதை வந்து லாக் பண்ணதுனால நம்ம உள்ளே போய் பார்க்க முடியல. மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
அஸ்வினும் ஆதிரம் செம ஜாலி ஆகிட்டாங்க. தண்ணிக்கிட்ட போய் பார்க்கணும்னு சொன்னாங்க, அதனால் நாங்களும் தண்ணிக்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆல்ரெடி வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அஸ்வினுக்கும் ஆதிராக்கும் தண்ணியில் கல் எடுத்து போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து அவங்களுக்கு கல்லெல்லாம் எடுத்து கொடுத்தோம் போடுறதுக்கு. இந்த ஏரியாவில் ஒரு 7:30 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருப்பாங்க, அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன சிட்டிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து உட்காந்துட்ருக்கலாம். நாங்கள் வந்து கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே உட்காந்து மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கிட்டார்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு போகலான்னு சொல்லி உட்காந்து கேட்டுட்ருந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். நாங்கள் இந்த டைமுக்கு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏரியான்றதுனால நடந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இது மாதிரி சைக்கிள் வச்சுருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக சைக்கிள் வச்சுட்டு ஜாலியாக போகலாம், ஜாலியாக இருக்கும். இந்த சைக்கிளில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பாருங்கள், இங்கே ரெண்டு குட்டீஸ் இங்கே உட்கார வைக்கலாம் ஃப்ரெண்டில். வாங்க நம்ம இந்த உடன் பாத்வேல கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். இந்த உடன் பாத்வே வந்து ரொம்ப பெருசு, நம்ம வந்து இன்னொரு நாள் இது மேலே ஒரு வாக் போகலாம். இந்த பாத்வேல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆர்கிடெக்சர் அங்கங்கே கட்டி வச்சுருக்காங்க. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பாய்.